Hi friends, this is Nivetha. In the video, 11th standard bio botany, page number 89, taxonomy and systemic botany lesson, vernacular names, binomial names, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் படிக்க போறோம். ஸோ நார்மலா பேரை பத்தி படிக்க போறோம். இப்போ வந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல கூப்பிடுற மாதிரி ஒரு அஃபிஷியலா ஒரு நேம் இருக்கும், வீட்டில் வந்து செல்லமா கூப்பிடுற மாதிரி ஒரு நேம் இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனா அங்க ஒரு நேம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் இருக்குது. அதுதான் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வெர்னாகுலர் நேம்ஸ், அது வந்து காமன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்னாகுலர் நேமை வந்து காமன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் ஆஃபன் டிஸ்கிரிப்ட், டிஸ்கிரிப்ட்னா விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் போயட்டிக் ரெஃபரன்ஸ் டு த பிளான்ஸ், ஒரு பிளான்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு போயட் மாதிரி, போயம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். இந்த காமன் நேம் அப்படின்னு சொல்கிறது வந்து மோர் தென் ஒன் பிளான்ட்டுக்கு, இப்போ ஒரு பிளான்ட்டை பார்த்தா அந்த அதே நேம் வந்து இன்னொரு பிளான்ட்டுக்கும் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சம் காமன் நேம், சேமான ஒரு காமன் நேம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே ரீஜனல், அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் தான், லோக்கல் அண்ட் நாட் யூனிவர்சல், உலகளவுலலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஆல்பிசியா அமாரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ டாட் எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிலாங்ஸ் டு மிமோசாசியேக்கில் வந்து இது வந்து பிலாங் ஆகிருக்கு. இது வந்து ஊசி இலை அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் தமிழ்நாட்டில். இது வந்து நார்த் தமிழ்நாட்டில் வந்து துறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ரீஜனல் லெவலில் வந்து அதோடய பேர் வந்து மாறுபட்டு இருக்குல்ல, அதை தான் சொல்ல வராங்க காமன் நேம்னா. ஸோ இதுதான் வந்து ஆல்பிசியா அமாரா அப்படிங்கிற ஊசி இலை பிளான்ட். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சயின்டிஃபிக் நேம் அல்லது பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஈச் அண்ட் எவ்ரி டாக்ஸோனில் ஆஸ் பர் ஐசிஎன் அப்படின்ற முன்னாடி வீடியோவில் படித்தோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுபடி இதில் வந்து கேன் ஹாவ் ஒன்லி ஒன் கரெக்ட் ஸ்பெசிஃபிக் நேம், அதாவது ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வந்து ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும், கரெக்டான ஒரு சயின்டிஃபிக் நேமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த ஸ்பீஷிஸ் வந்து எப்போவுமே பைனாமியலாக இருக்கணும், பைனாமியல்னால் ரெண்டு நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேம்ஸ் வந்து யூனிவர்சலாக உலகளவில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுதான் வந்து உலகளவில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒரேசா சட்டேவா எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ சயின்டிஃபிக் நேம் ஆஃப் பேடியோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஒரேசா சட்டேவா. ஓகே, ஸோ இதோட பேர் தான், பேடியோட பேர் தான் ஒரேசா சட்டேவா. ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ரெண்டு நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்னா என்னென்னு நெக்ஸ்ட் வர இதில் பார்க்கலாம். அடுத்தது வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினாமியல் அப்படின்னா என்னென்னா, டிஸ்கிரிப்டிவ் ஃபேஸ் ஆஃப் அ பிளான்ட், ஒரு பிளான்ட்டோட ஃப்ரேஸை வந்து நல்லா டிஸ்கிரிப்டாக, நல்லா எலாபரேட்டாக சொல்கிறது தான் வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ரனுன்குலோஸ், கேலிசிபஸ், ரெட்ரோஃபெலிக்ஸ், பெனண்டிகுலிஸ், ஃபால்காட்டிஸ், காலே, எரக்டோ, ஃபோலியஸ், கம்போசிட்டிஸ் அப்படிங்கிறத ஒரு பிளான்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாலினாமியல் நேமு. இப்போனா என்னென்னா, பட்டர் கப் வித் ரெஃப்ளெக்ஸ்டு செப்பல், கர்வ்டு ஃப்ளவர் ஸ்டாக், எரக்ட் ஸ்டெம் அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை வந்து குறிக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய பேர். ஓகேவா. ஸோ இந்த பாலினாமியல் சிஸ்டம் ஆஃப் நேமிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் வந்தது, லினேயஸ் வந்து கொண்டு வந்தார். பிகாஸ் இவ்வளோ பெரிய பேரை வந்து ஞாபகம் வச்சு சொல்கிறதுக்குள்ளே ரொம்ப இதுவாயிடும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பைனாமியல் நேமை, இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் பைனாமியல் நேமை கொண்டு வந்தாங்க. ஸோ பைனாமியல் நேம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து காஸ்பர்ட் பாஹ்யூம் அப்படிங்கிறவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, கேரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறவர். ஓகேவா. சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த ஸ்பீஷஸில் வந்து டூ வேர்ட்ஸ் இருக்கணும் அக்கார்டிங் டு த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் படி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜீனஸோட நேமாக இருக்கணும், செகண்ட் ஒன் வந்து ஸ்பீஷஸ் ஸ்பெசிஃபிக் எபித்தலட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜீனஸோட நேம், செகண்ட் ஒன் வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தலட்டாக இருக்கணும். இதில் வந்து மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்னு சொல்கிறது வந்து, மேஞ்சிஃபரா அப்படிங்கிறது வந்து ஜீனஸோட பேர், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் எபித்தலட். ஓகேவா. ஸோ திஸ் சிஸ்டம் இஸ் வாக் ஈவன், இஸ் இன் வாக் ஈவன் நவ். மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படிங்கிறது வந்து மாங்காய் மரத்தை குறிக்குது. ஓகேவா. வாக்னா வழக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சிஸ்டம் தான் வந்து இப்போவும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, ஆர்த்தர் சைட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டேஷனாக என்னென்னா, மேற்கோள் காட்டுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்னென்னா, திஸ் ரெஃபர்ஸ் டு எ வேலிட் நேம் ஆஃப் அ டாக்ஸா அக்கம்பைன்டு பை த ஆத்தர்ஸ் நேம் ஹூ பப்ளிஷ் த நேம் வேலிடிட்டி வேலிட்லி. ஸோ ஒரு
ஒரு ட்ரீயோட நேமையோ ஏதோ ஒரு பிளான்ட்டோட நேமை வந்து வேலிடாக ஒரு ஆத்தர் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவரோட நேமும் வந்து கூட வர்றது தான் வந்து ஆத்தர் சைட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சொலானம் நைக்ரம் எல் அப்படின்றத கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆத்தர் சைட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு. இந்த எல் அப்படிங்கிறது தான் வந்து ஆத்தர் சைட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஆத்தர் சைட்டேஷன் இருக்குது. என்னென்னா சிங்கிள் ஆத்தர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைப்பு. இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சிங்கிள் ஆத்தர் வந்து வென் எ சிங்கிள் ஆத்தர் ப்ரப்போஸ்ட் ஏ வேலிட் நேம், ஒரே ஒரு ஆத்தர் தான் வந்து ஒரு வேலிட் நேமை கொடுத்துருக்காரு அப்படின்னா த நேம் ஆஃப் த ஆத்தரை மட்டும் வந்து அந்த அப்ரிவேட்டட் நேமோட சொல்கிறத வந்து நம்ம சிங்கிள் ஆத்தர்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா பித்திலி லோபியம் சைனரியம் பென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து பென்த் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரே ஒரு ஆத்தர் தான் அந்த பிளான்ட்டை இது பண்ணது பப்ளிஷ் பண்ணது எல்லாமே. ஸோ அதனால் இந்த பைனாமியல் நேம் கூட அவரோட பேரையும் வந்து அப்ரிவேட்டட் நேமாக போட்டிருக்காங்க. ஃபுல் நேம் இல்லை, அப்ரிவேட்டட் நேமாக போட்டிருக்காங்க. ஓகேவா. மல்டிபிள் ஆத்தர்ஸ் அப்படின்னா வென் டூ ஆர் மோர் ஆத்தர்ஸ் வந்து அந்த நேமை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து கூட இருந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ அவ தேர் நேம்ஸ் வந்து நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா லாட்டின் வேர்டு இடி அப்படிங்கிறது அல்லது ஆண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஆம்பர்சன் சிம்பிள். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கூட சேர்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டெல்ஃபினியம் விஸ்கோசம் அப்படிங்கிறது இருக்குது. இது கூட வந்து ஹூக்கு டாட் அதுக்கப்புறம் எஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இடி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, தாம்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடி அப்படிங்கிறது லைக் ரெண்டு பேர் வரும்போது உங்களுக்கு அந்த இடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆர்த்தர்ஸோட அப்ரிவேஷன் எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னா லினேயஸ்னா எல் டாட் அப்படின்னு சொல்லணும், ஜி பென்தம்னா பென்த்துன்னு சொல்லணும், வில்லியம் ஹூக்கர்னா ஹூக் டாட் அப்படின்றது வருதா, ராபர்ட் ப்ரௌனா ஆர் டாட் பிஆர் டாட் அப்படின்னு வரும், ஜேபி லமார்க்னா எல்ஏஎம்கே டாட்னு வரும், ஏபிடி கேண்டோலி அப்படின்னா டிசி டாட்னு வரும், வாலிச்னா வால் டாட்னு வரும், அல்ஃபோன் சி டி கேண்டோலினா ஏ டாட் டிசி டாட் அப்படின்றது வரும். ஐம் நாட் வெரி ஷுர், உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இதில் வந்து மல்டிப்பிள் ஆத்தர்ஸ்னால் வந்து டூ ஆர் மோர் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள. அப்போ ஹூக் ஒரு ஆத்தராக இருக்க முடியும், எஃப் டாட் அப்படிங்கிறது ஒரு ஆத்தராக இருக்க முடியும், தாம்சன் டாட் அப்படிங்கிறது ஒரு ஆத்தராக இருக்க முடியும். ஓகேவா. ஸோ அதை குறிக்கிறதுக்காக தான் இடி அப்படிங்கிறது வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.